பொதுவா தேசிய கொடியோட பயணிக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய கார்ல தேசிய கொடி இல்லாம அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விஷாலாட்சி அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆஜராகியிருக்காங்க. வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சதா சொல்லி குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்க. அவருக்கான தண்டனை 21ஆம் தேதியான இன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல தான் இந்த வழக்குல அவங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் அமைச்சர் பொன்னுடி அவர்களும் அவருடைய மனைவி விஷாலாட்சி அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகி இருந்திருக்காங்க. அப்போ அவருடைய கார்ல பாத்தீங்கன்னா தேசிய கொடி இல்லாம வெறும் கார் மட்டும் வந்திருக்கு. பொதுவாகவே அமைச்சர்கள் வரும்பொழுது கார்ல தேசிய கொடி இருக்கிறது வழக்கமா இருக்கும். ஆனா தேசிய கொடி இல்லாம இவருடைய கார் இப்போ நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வந்திருக்கு. வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சதா சொல்லி தொடரப்பட்ட வழக்குல அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. கடந்த 2002ஆம் ஆண்டு வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சதா சொல்லி அமைச்சர் பொன்முடி அவர்கள் மேல வழக்கு தொடர்ந்த நிலையில அது தொடர்பான வழக்கு விசாரணை இத்தனை ஆண்டுகளா நடந்தது. சமீபத்துல நீதிமன்றம் இவர் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து டிசம்பர் 21ஆம் தேதி இவருடைய தண்டனையை அறிவிப்போம் அப்படின்னு நீதிமன்றம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் டிசம்பர் 21ஆம் தேதி அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவி விஷாலாட்சி அவர்களும் நீதிமன்றத்துல நேரில் ஆஜராகி இருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த வழக்குல அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய மனைவி விஷாலாட்சி அவர்களுக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தண்டனை மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு.